சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் எடுத்த நிலவின் புதிய புகைப்படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. விக்ரம் லேண்டரின் கேமரா எடுத்து அனுப்பியுள்ள நிலவின் தொலைதூர பகுதி படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்ரம் லேண்டரின் கேமரா எடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய நிலவின் தொலைதூர படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. லேண்டர் எடுத்த நிலவின் புதிய படங்கள். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் எடுத்த நிலவின் புதிய படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஷெர்லி, வணக்கம். சந்திரயான் 3 விண்கலத்தினுடைய விக்ரம் லேண்டர் எடுத்த நிலவின் புதிய படங்களை வெளியிட்டிருக்கு இஸ்ரோ. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். சந்திரயான் 3 ஆனது பலமுறை சோதனை செய்தப்பட்ட பின்பு ஜூலை 14 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திராயன் 3 பூமியின் புவிவட்ட பாதையிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 5 நிலவின் வட்டப்பாதையில் நுழைந்தது. பின்பு ஆகஸ்ட் 9 முதல் படிப்படியாக அதன் தூரமானது குறைக்கப்பட்டது. அதிலிருந்து விக்ரம் லேண்டர் கருவியும் தனியாக பிரிந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 18 விக்ரம் லேண்டரின் உயரமானது முதல் முறையாக குறைக்கப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்து இரண்டாம் முறையாக நேற்று முன்தினம் இந்த உயரமானது குறைக்கப்பட்டது. இந்த விக்ரம் லேண்டர் வந்து இந்த உயரத்தை குறைக்கும் பணி என்பது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இதை அடுத்து ஆகஸ்ட் 23 அந்த அதாவது 5:47 நிலவில் தர இறங்கும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் இந்த நேரத்தை மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் 23 மாலை 6:04 தர இறங்கும் என்றும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக இந்த லேண்டர் தர இறங்கும் பொழுதே அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த தென் துருவம் பகுதி என்பது எப்படி இருக்கும் என்பதை புகைப்படங்கள் அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய தினம் அந்த லேண்டர் கருவியிலிருந்து நிலவின் தென் துருவம் எவ்வாறு இருக்கிறது என்ற புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தர இறங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு பாதுகாக தர இறங்கும், அந்த இடம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு வகையில் எடுத்த புகைப்படம் தான் தற்பொழுது இஸ்ரோவின் தரப்பிலிருந்து ட்விட்டரில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அருண், thank you.